இந்த ரீசன்ட் டைமில் நிறைய பேர் என் இன்ஸ்டாகிராமில் அவங்களோட ஸ்டோரிலாம் சொல்கிறாங்க. அதில் ஒருத்தர் என்கிட்ட அவரோட கதையை சொன்னதுக்கப்புறம் எனக்கு தூக்கமே வரலை, எனக்கு ரொம்ப பாரமாக கஷ்டமாக இருந்தது, நான் உங்ககிட்ட சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். அவரோட பேர் அவர் யாருங்கிறதெல்லாம் சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு. என்கிட்ட அவர் மொதல் ஒரு கேள்வி கேட்டார், நீங்கள் உயிருக்கு உயிராக காதலித்த பொண்ணு இறந்துட்டா, அந்த பொண்ணோட மறைவுக்கு நீங்கள் உங்கள் மனைவியோடு போனால் என்ன ரியாக்ட் பண்ணுவீங்கன்னு கேட்டார். சத்தியமாக எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. இவர் காதலிச்ச பொண்ணோட ஒரு கல்யாணம் ஆகல, கேஸ்ட்னால பிரிஞ்சிட்டாங்க. இவங்க வீட்டில் பார்த்த பொண்ணை தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டாராம். அவருக்கு ஒரு பெண் குழந்தை இருக்குது. அந்த பெண் குழந்தைய ஒரு செல்லமாக இவரோட முன்னாள் காதலியோட பேரை வச்சு தான் கூப்பிடுவாராம். இவரோட மனைவிக்கு இவரையும் ஒரு குழந்தைய எவ்வளோ நல்லா பார்த்துக்கணுங்கிற கவனம் இருக்கோ அது மாதிரி இவரோட எக்ஸ் மெமரிஸ் இவருக்கு வரக்கூடாதுங்கிறதுலே ரொம்ப கவனமாக இருப்பாங்களாம். ஆனால் ஒரு நாள் இவங்க மனைவி அவசர அவசரமாக காரில் கூட்டிகிட்டு போய் ஒரு இடத்துல இறக்கி விட்ருக்காங்க. ஏன் அப்படின்னு கேட்டதுக்கு, நான் இத்தனை நாள் உன்னை நான் கண்ட்ரோல் பண்ணேன், அவாய்ட் பண்ணேன், இன்றைக்கி என்னால் முடியல, உன் காதலி இறந்துட்டாங்களாம், போய் பார்த்துட்டு வா கடைசியாக அப்படின்னு சொன்னாங்க. நீங்களாம் நினப்பீங்க நான் கதறி அழுதேனே, இல்லை, நான் வீட்டுக்கு வந்துட்டேன், பார்த்துட்டு ஒரு ஓரமாக மூலையில் உட்காந்துருந்தேன், என்ன பண்ணுறதுனே தெரியாமல். அப்போ என் மனைவி இத்தனை வருஷத்தில் என்னோடய பொண்ணை அந்த பேர் சொல்லி கூப்பிட்டதே இல்லை, என்னோடய முன்னாள் காதலியோட பேரை சொல்லி என் பொண்ணை கூப்பிட்டதே இல்லை. அன்னைக்கு அவங்க கூப்பிட்டப்போ நான் உட்காந்துருந்த இடத்துலையே இறந்துட்டேன், எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியலன்னு சொன்னார். நான் அவர்கிட்ட ஒன்றே ஒன்று தான் சொன்னேன், உங்கள் மனைவி ஒரு தேவதை, அவங்கள என்றைக்குமே கஷ்டப்படுத்தாமல் பத்திரமா பார்த்துக்குங்கன்னு சொல்லிட்டேன்.